அனைவருக்கும் வணக்கம். உயர்வுள்ள சேனல்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். 8th ஸ்டாண்டர்டில் இருக்குதுங்க இந்த லெசனு. இந்த லெசனுடைய லைன் பை லைன் க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். மக்கள் சுதந்திரமாக மற்றும் விருப்பப்படி வாழ்வதை உறுதி செய்வதுடன் இயல்பாக பெறும் அனைத்து உரிமைகளையும் குறிப்பிடுவது எது அப்படின்னா மனித உரிமைகள் தான். ஓகேவாங்க. செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இனம், பாலினம், தேசிய இனம், இனக்குழுக்களின் தன்மை, மொழி மற்றும் சமய வேறுபாடு இன்றி அனைத்து மனிதர்களுக்குமான இயல்பான உரிமையை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா இதுதாங்க மனித உரிமை. ஓகேவாங்க. தேர்ட் க்வெஸ்சன், அடிமைத்தனம் மற்றும் சித்திரவதைகளில் இருந்து சுதந்திரம் கருத்து மற்றும் கருத்து சுதந்திரம் மற்றும் நியாயமான விசாரணை வாழ்வதற்கான உரிமை, வேலை மற்றும் கல்வி பெறும் உரிமை ஆகியவை எதில் அடங்கும்? இவை அனைத்துமே மனித உரிமைகளில் அடங்கும். ஃபோர்த்து க்வெஸ்சன் பாருங்கள். மனித உரிமைகள் என்ற கருத்து எங்கிருந்து ஆரம்பித்தது? ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளில் வேரூன்றி இருந்தது. மக்களுக்கு புதிய உரிமைகளை வழங்கியதுடன் அரசரை சட்டத்திற்கு உட்படுத்தியது எந்த சாசனம்? மக்களுக்கு புதிய உரிமைகளை வழங்கிய சட்டம் எது அப்படின்னா மகாசாசனம் 1215 வந்தது. மக்களுக்கு புதிய உரிமைகளை வழங்கியது. ஃபிஃப்த் க்வெஸ்சன் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. மக்களுக்கு புதிய உரிமைகளை வழங்கிய சாசனம் எது அப்படின்னா மகாசாசனம் 1215 வந்தது. ஓகேப்பா. சிக்ஸ்த்து க்வெஸ்சன் பாருங்கள். மக்கள் உரிமைகளின் தொகுப்பு என அழைக்கப்படுவது உரிமை மனு 1679 வந்தது. இங்கிலாந்து மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் எந்த வருடம் இயற்றப்பட்டது? ஹேப்பியஸ் கார்பஸ் சட்டம் தான் 1679 இயற்றப்பட்டது. 1679 இயற்றப்பட்டது. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். அடிப்படை சமூக அல்லது குடிமக்கள் உரிமைகளை அமைப்பதற்கு உண்டான மசோதா எது அப்படின்னா ஆங்கில உரிமைகள் மசோதா 1689. ஓகேவாங்க. சட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களும் சமம் என்று கூறும் பிரான்சின் ஆவணம் எந்த ஆண்டு வந்தது? இதுவும் 1789. மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா 1791 எதை பாதுகாக்கிறது அப்படின்னா குடிமக்களின் உரிமைகளை. ஓகேவாங்க. இப்போ இந்த லெசனில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் இயர்ஸ் பாருங்கள். மகாசாசனம் எப்போ வந்தது? 1215. மகாசாசனம் 1215 வந்தது மக்களின் உரிமைகளுக்காக. மக்கள் உரிமைகளின் தொகுப்பு இது பாருங்கள், 1679. அதே இது இங்கிலாந்து மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக உருவான சட்டமும் கேபிஎஸ் பார்கஸ் சட்டமும் 1679 தான். ஓகேவாங்க. அடுத்து குடிமக்கள் அடிப்படை சமூக அல்லது குடிமக்கள் உரிமைகளை அமைப்பதற்கு உண்டான மசோதா 1689. அப்போ இதனுடைய இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1679, அடுத்த இயர் வந்து 1689. அடிப்படை சமூக அல்லது குடிமக்களின் உரிமைகளை பாதுகாப்பது, அடுத்து 1789 இருக்கும் பாருங்கள். இயர்ஸ் பாருங்கள், 1679, 1689, அடுத்து 100 வருஷம் கழித்து அதில் தான் என்ன வந்திருக்குது அப்படின்னா மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு 1789. இயர்ஸ் மனப்பாடம் பண்ண வேண்டாம். 1215 அதாவது மேக்னகர்டான்னு சொல்லுவோம் இல்லையா, மகாசாசனம் வந்தது. 1679 உரிமை மனு வந்தது. 1679 ஹேப்பியஸ் ஹார்பஸ் சட்டம், 1689 ஆங்கில உரிமைகள் மசோதா, அதே இது 1789 மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு வந்தது. அடுத்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு 1791 அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா குடிமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக வந்தது. ஓகேவாங்க. மனித உரிமைகள் பற்றிய சிந்தனை எப்போதும் வலுவாக எழுச்சி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் பற்றிய சிந்தனை எப்போது வந்து வலுப்பெற்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2nd உலக போருக்கு பின்பு தான் மனித உரிமைகள் பற்றிய சிந்தனை வந்து வலிமை பெற ஆரம்பித்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் சாகச சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த மாநாட்டில் அதனுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்பட்டனா
1945 தான் அந்த சட்டங்கள் உருவானது. சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டில் விருப்பங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு 1945 அக்டோபர் 24. ஐக்கிய நாடுகளின் மிகப்பெரிய சாதனை எதுன்னு கேட்டிங்கன்னா மனித உரிமைகள் தான் மிகப்பெரிய சாதனை தான். ஐக்கிய நாடுகள் சபை எதற்காக ஒரு ஆணையத்தை நிறுவியது அப்படின்னா மனித உரிமைகளுக்காக ஒரு ஆணையத்தை நிறுவியது. இந்த ஆணையத்துடைய தலைவர் யார் அப்படின்னா எலினா ரூஸ்வெல்ட். ஓகேவா? ஐநா பொது சபையால் மனித உரிமைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாண்ட 1948 மனித உரிமைகள் வரலாற்றில் ஒரு மைல்கல் என்று எந்த வருடத்தை நாம் கூறுகிறோம்? அதாவது ஐநா பொது சபையால் மனித உரிமைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டை தான் நம்ம ஒரு மைல்கல்னு சொல்கிறோம். 1948 டிசம்பர் 10. ஓகேவா? அடுத்து, ஐநா பொது சபையால் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் மனித உரிமைகள் அறிவிப்பு எந்த தீர்மானத்தின்படி நிறைவேற்றப்பட்டது? 217A இந்த தீர்மானத்தின்படி தான் நிறைவேற்றப்பட்டது. ஓகேவாங்க? சைரஸ் சிலிண்டர் எப்போது வந்தது அப்படின்னா கிமு 539. பண்டைய பாரசீகத்தின் முதல் மன்னர் யார்? மகா சைரஸ். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தாங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என அறிவித்தவர் யார் அப்படின்னா மகா சைரஸ் பாரசீக மன்னர் தான் அறிவித்தார். இந்த அறிவிப்பு எல்லாமே எந்த மொழியில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்காடிய மொழியில் யூனிஃபார்ம் எழுத்துக்களில் தான் இருந்தது. இவர் வந்து எந்த வகையான சமத்துவத்தை நிலைநாட்டினார் அப்படின்னா இன சமத்துவத்தை நிலைநாட்டினார். ஓகேவாங்க? அடுத்து, மகா சைரஸ் என்ற மன்னர் கூறிய அறிவிப்புகளை ஐக்கிய நாடுகள் சபை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா 6 மொழிகளிலும் மொழிபெயர்த்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு 4 வந்து உலக மனித உரிமைகள் பிரகடனத்திற்கு இணையாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த மகா சைரஸ் எழுதிய ஆணையத்துடைய ஃபஸ்ட்டு 4 விதிகள் வந்து உலக மனித உரிமைகள் ஆணையத்தோடு இணையாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மனித உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னா டிசம்பர் 10. மனித உரிமைகள் தினம் எந்த ஆண்டிலிருந்து வழக்கமாக கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா 1950. மனித உரிமைகளின் கொள்கைகள் எத்தனை நாடுகளில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா 185 நாடுகளில் இதை பின்பற்றப்படுகிறார்கள். அடுத்து, மனித உரிமைகள் கொண்டுள்ள அடிப்படை மதிப்புகள் யாவை அப்படின்னா கண்ணியம், நீதி, சமத்துவம். இதுதான் அடிப்படை மதிப்புகள். அடிப்படை மதிப்புகள்னு கேட்டாங்கன்னா கண்ணியம், நீதி, சமத்துவம். அடிப்படை பண்புகள் யாவைன்னு கேட்டாங்கன்னா ஒரு 6 இது இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு இயல்பானவை, அடிப்படையானவை, மாற்ற முடியாதவை, பிரிக்க முடியாதவை, உலகளாவியவை, சார்புடையவை. ஓகேவாங்க? இயல்பானவை, அடிப்படையானவை, மாற்ற முடியாதவை, பிரிக்க முடியாதவை, உலகளாவியவை, சார்புடையவை. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். மனித உரிமைகள் உலக அளவில் அறிவித்த பெருமை யாரை சாரும்? ஐக்கிய நாடுகளின் பொது சபை தான் மனித உரிமைகளை உலக அளவில் அறிவித்தாங்க. மாற்ற முடியாதவை என்னும் மனித உரிமையின் அடிப்படை பண்புகள் எதை குறிக்கின்றன? தனிநபரிடமிருந்து பறிக்க முடியாதவை எல்லாமே மாற்ற முடியாதவை என அழைக்கப்படுகின்றன. தனிநபரிடம் இருந்து பறிக்க முடியாதவை அனைத்தும் மாற்ற முடியாதவை என மனித உரிமைகளின் அடிப்படை பண்பாக விளங்குகிறது. மனித உரிமைகள் பிரகடனத்தில் எத்தனை சட்டப்பிரிவுகள் உள்ளன? 30. இப்போ அடுத்து 34th க்வெஸ்சன் பார்க்கலாம். மனித உரிமைகள் பிரகடனத்தில் 30 சட்டப்பிரிவுகள் எத்தனை முதன்மை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? 5 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு நபருக்கும் அரசாங்கத்தின் சட்டங்களால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுவது வாழ்வியல் உரிமை. எந்த உரிமை அனைவருக்கும் சமமாக கருதப்பட வேண்டியவை? வாழ்வியல் உரிமை தான். ஓகேவாங்க? அடுத்த க்வெஸ்சன் 37th க்வெஸ்சன் வந்து, வாழ்வதற்கான உரிமை, சுதந்திரம், அடிமை தலையிலிருந்து விடுபடுதல், நியாயமற்ற முறையில் கைது செய்யாமல் ஆகியவை எந்த உரிமையின் கீழ் அடங்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாழ்வியல் உரிமையின் கீழ் அடங்கும். அரசாங்கத்தை அமைப்பதிலும் நிர்வகிப்பதிலும் செயல்படக்கூடிய உரிமைகள் எது? அரசியல் உரிமைகள். எந்த உரிமைகள் நவீன மக்களாட்சி உடன் நேரடி தொடர்பு உள்ளவை? வாழ்வியல் உரிமை, அரசியல் உரிமை. இந்த ரெண்டுமே நவீன மக்களாட்சியுடன் தொடர்புடையவை. அதாவது எந்த உரிமைகள் வந்து நவீன மக்களாட்சியுடன் தொடர்புடையவை அப்படின்னு கேட்டாங்கன்னா வாழ்வியல் உரிமையும் அரசியல் உரிமையும் தான் நவீன மக்களாட்சியுடன் தொடர்புடையவை. அடுத்து 40th க்வெஸ்சன்,
ஒவ்வொரு தனிநபரையும் தங்கள் நாட்டின் அரசியல் செயல்பாட்டில் பங்கேற்க எந்த உரிமைகள் வழிவகுக்கிறது? அரசியல் உரிமை. கருத்து சுதந்திரம், அமைதியாக கூட்டம் நடத்துதல், தன் நாட்டின் அரசாங்கத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, வாக்களிக்கும் உரிமை, பேச்சுரிமை மற்றும் தகவல்களை பெறும் உரிமை ஆகியவை எந்த உரிமையின் கீழ் அடங்கும்? அரசியல் உரிமையின் கீழ் அடங்கும். வாழ்க்கை தரத்திற்கு தேவையான கல்வி, சுகாதார, உணவு, உடை, தங்குமிடம் மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகிய உரிமைகளை உள்ளடக்கியது எந்த வகையான உரிமை? சமூக உரிமை. அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் விரும்பத்தக்க வேலைக்கு செல்வது எந்த வகையான உரிமை? பொருளாதார உரிமை. ஒவ்வொரு தனிநபரும் தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமை இருப்பதை உறுதி செய்வது எந்த வகையான உரிமை? இதுவும் பொருளாதார உரிமை தான். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். 45th question. வேலைவாய்ப்பு, நியாயமான ஊதியத்தை காண உரிமைகள், நியாயமான வேலை, நேரம், தங்குமிடம், கல்வி, போதுமான வாழ்க்கை தரம் மற்றும் சொத்து உரிமை ஆகியவை எந்த உரிமையின் கீழ் வரும்? பொருளாதார உரிமையின் கீழ் வரும். 46th question. சமய சுதந்திரம், மொழியை பேசுவதற்கான உரிமை மற்றும் சமூகத்தின் கலாச்சார வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான உரிமை, அறிவியல் முன்னேற்றத்தில் பங்கு பெறுவதற்கான உரிமை, தார்மீக மற்றும் பொருளாதாரத்தை பாதுகாக்கும் உரிமை ஆகியவை எந்த உரிமையின் கீழ் வரும்? அப்படின்னா கலாச்சார உரிமை. நம்ம வாழ்வியல் உரிமை பார்த்துருக்கோம், அரசியல் உரிமை பார்த்துருக்கோம், பொருளாதார உரிமை, கலாச்சார உரிமை. ஓகேவாங்க, இந்த 4 உரிமைகள் பார்த்துருக்கோம். இந்த 4 உரிமைகள் எதன் கீழெலாம் வரும் அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். அடுத்த 47th question பாருங்கள். மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்காக ஓர் ஆணையத்தை அமைக்க ஐக்கிய நாடுகள் சபையின் எந்த அங்கம் வந்து அதிகாரம் பெற்றது? பொருளாதார மற்றும் சமூக சபை தான் அங்கம் வகித்தது. மனித உரிமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நிறுவப்பட்ட ஆணையம் தேசிய மற்றும் மாநில அளவிலான மனித உரிமை ஆணையங்கள். இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1993 அக்டோபர் 12. சுதந்திரமான சட்டப்பூர்வமான அரசியல் அமைப்பு சாராத ஓர் அமைப்பு எது? தேசிய மனித உரிமைகள் ஆணையம். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமை இடம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது யார்? குடியரசுத் தலைவர். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. இதில் ஏது முன்னதாக வருகிறதோ அதுவரை பதவியில் இருப்பர். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எத்தனை பிரிவுகளை கொண்டது? 5 பிரிவுகளை கொண்டது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் பிரிவுகள் எவை? சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு, பயிற்சி அளித்தல் பிரிவு, நிர்வாக பிரிவு. ஓகேவாங்க. 56th question. இந்தியாவில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் எந்த ஆணையம் பொறுப்பை ஏற்கும்? மனித உரிமை ஆணையம் தான் பொறுப்பேற்கும். மாநில மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1997 ஏப்ரல் 17. மாநில மனித உரிமைகள் ஆணையம் எத்தனை நபர்களை கொண்டது? 1 தலைவர் 3 உறுப்பினர்களை உள்ளடக்கியது. இந்திய அரசியலமைப்பு எந்த அட்டவணையில் பட்டியலை பற்றி கூறுகிறது? 7. மாநில பட்டியல், பொது பட்டியல் ஆகியவற்றின் கீழ் உள்ள துறைகள் தொடர்பான மனித உரிமை மீறல்களை யார் விசாரிப்பார்? மாநில மனித உரிமை ஆணையம் விசாரிக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வந்து மாநில பட்டியலும் பொது பட்டியல் மட்டும்தான் மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து விசாரிக்கும். ஓகேவாங்க. அடுத்த க்வெஸ்சன் வந்து மனித உரிமை நிறுவனங்களுக்கு உதாரணமாக யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்னஸ்டிக் இன்டர்நேஷ்னல், குழந்தை பாதுகாப்பு நிதியம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம். 62th question. குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யக்கூடிய பிரிவு எது? 24. ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழி செய்யக்கூடிய சட்டப்பிரிவு 39B. ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழி செய்யக்கூடிய சட்டப்பிரிவு 39F. சாரிங்க, 39F. ஓகேவா. 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயலக்கூடிய சட்டப்பிரிவு எது? 45. குழந்தைகளுக்கான உதவி மையம் 1900
1098 சர்வதேச பெண்கள் ஆண்டு என ஐநா அறிவித்த ஆண்டு 1978 ஐநா சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக அறிவித்த வருடம் 1979 18 வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தைகள் என அறிவித்த ஆண்டு 1989 பிரிவு 1 குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை எப்போது வெளியிடப்பட்டது 1989 நவம்பர் 20 ஓகேவா பெண்கள் ஆண்டுனா 1978 குழந்தைகள் ஆண்டுனா 1979 அதே இது 1989 நவம்பர் 20 குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை வெளியிடப்பட்டது ஓகேவாங்க அடுத்து ஐநா முக்கியமான தேசிய சொத்தாக கருதப்படுவது எதை அப்படின்னா குழந்தைகளை தான் 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கு இலவச மற்றும் மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்கு வழிவகை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு எது 21A 15 வயது பூர்த்தியடையாத எந்த ஒரு குழந்தையையும் வேலைக்கு அமர்த்த தடை செய்யக்கூடிய சட்டம் எது 1986 குழந்தை தொழிலாளர் சட்டம் அல்லது தடை மற்றும் சீரமைப்பு சட்டம் குழந்தைகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாத்தல் உரிய சட்டம் சிறார் நிதி சட்டம் 2000 போக்சோ சட்டம் 2012 வந்தது பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா போக்சோ சட்டம் என அழைக்கப்படுகிறது குழந்தை தொழிலாளர்கள் குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் ஒரு கொடுமை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்த பாடுபடுவது எது 1098 குழந்தைகளுக்கான உதவி மையம் இந்தியாவில் முதன்முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவையாகும் 1098 குழந்தைகளுக்கான உதவி மையம் 1098 எந்த ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளை நீக்குவதற்கான மசோதா ஐநா பாதுகாப்பு சபை ஏற்றுக்கொண்டது 1979 சர்வதேச உரிமைகள் மசோதா என அழைக்கப்படுகிறது 1979 நடைபெற்ற மாநாட்டில் தான் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான மசோதா ஐநா பாதுகாப்பு சபை ஏற்றுக்கொண்டது இதுதான் சர்வதேச உரிமைகள் மசோதா எனவும் அழைக்கப்படுகிறது ஓகேவா 78வது கொஸ்டின் பெண்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதற்கு உலக அளவில் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு தளத்தை அதாவது உலக மகளிர் மாநாடு எங்கு எப்போது நடைபெற்றது 1995 பெய்ஜிங்கில் நடைபெற்ற 4வது உலக மகளிர் மாநாடு பெய்ஜிங் மாநாட்டின் இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்காக பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு எந்த ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது 1995 பெய்ஜிங் மாநாட்டின் இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு எது யூனிஃபார்ம் என்று அழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2007 இந்து விதவை இந்துன்னு போடணுங்க சாரிங்க இந்து விதவை மறுமண சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1856 இந்து திருமண சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1955 பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்தினை மரபு வழியாக பெறுவதை உறுதி செய்யக்கூடிய சட்டம் எது இந்து வாரிசு சட்டம் 1956 வரதட்சணை தடை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1961 பெண்களை கேலி செய்வதற்கான எதிரான சட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது 1997 பத்திரிகைகள் செய்தித்தாள்கள் போன்றவற்றில் பெண்களை அநாகரிகமாக சித்தரிப்பதை தடை செய்யக்கூடிய சட்டம் எது அநாகரிகமாக சித்திரவதைகளுக்கு எதிரான சட்டம் 1999 தொழிற்சாலை சட்டம் 1948 வந்தது தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951 வந்தது சுரங்க சட்டம் 1952 வந்தது மகப்பேறு நல சட்டம் 1961 வந்தது பெண் தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் எவை தொழிற்சாலை சட்டம் தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் சுரங்க சட்டம் மகப்பேறு நல சட்டம் குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் எப்போது வந்தது 2005 ஒவ்வொருவருக்கும் சமத்துவமற்ற நேர்மை பற்றிய உரிமை எது சமத்துவ உரிமை அனைவரையும் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடத்தப்படுவதை உறுதி செய்யக்கூடிய உரிமை எது சமத்துவ உரிமை
இதாங்க மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபைங்கிறது முடிஞ்சிட்டு இதில் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐநா எப்போ உருவானது 1945 அக்டோபர் மாதத்தில், அடுத்து வந்து 1948 அந்த பாரிஸ் நகர மாநாடு நடந்திருக்கும், அடுத்து டிசம்பர் 10 வந்து மனித உரிமைகள் நாள், அக்டோபர் 24 வந்து ஐநா நாள். அதுக்கப்புறம் இது தாங்க இதில் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கடுத்து தோட்ட தொழிலாளர் சட்டம், சுரங்க தொழிலாளர்கள் சட்டம், இந்து வாரிசு உரிமை சட்டம், இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க இந்த லெசனில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.